அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மாங்காய் பச்சடி எப்படி பண்ண போகிறோம் தான். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவையான மாங்காய் பச்சடி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த ஸ்பெஷல் டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதோடைய தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், இதை ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க சதைகள் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஷேப்லாம் தேவையில்லை, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாவையும் மாங்காவையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்துட்டு மாங்காவும் மிளகாயும் நல்லா வதங்கிடணும். இப்போ மாங்காய் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீதி மாங்காய் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது மீதி ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். ஸ்மாஷ் பண்ணால் நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கணும். அந்த வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இது கூட வந்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூளும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதில் சேர்க்கறதுக்கு தேவையான வெல்லத்தை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மண் குப்பை இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தனியாக வந்துடும். தண்ணியெல்லாம் வத்தினோடனே இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பாகை வந்து அதில் ஊற்றிக்கலாம். வெள்ளம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெள்ளப்பாகை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த பாகு மாங்காய் எல்லாம் நல்லா சுண்டி வரணும். மாங்காய்க்குள்ளே நமக்கு உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இப்போ சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். நம்ம அல்வா மாதிரி ஓரளவுக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வரணும். மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு இன்னொரு 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. மாங்காய் வந்துட்டு இந்த அளவு பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம சாப்பாடு கூட சேர்த்து சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கி தான் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இந்த சுவையான ஸ்வீட் மாங்காய் பச்சடியை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.